ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்க்கலாம். பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சின்ன குழந்தைகளுக்கும் வந்து இது நம்ம போடலாம், தைரியமாக ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப வந்து மெடிசினல் பர்பஸ் வந்துட்டு இருக்கிறது. இது வந்து ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி அவ்வளோ நல்லது. நம்ம இன்டேக்காகவும் வந்துட்டு எடுத்துட்டுக்கும் போது நம்ம ஸ்கின் க்ளோயிங் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ட்ரை பவுடர், ட்ரை வந்து லீஃப் வந்து அதாவது அந்த ஃப்ளவர் வந்து நல்லா காய வச்சதே வந்து பேக்கெட்ஸில் வந்து இப்போ நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் எடுத்து நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணி இதை வந்து நம்ம கிளாஸ் ஜாரில் போட்டு நம்ம ஒரு 1 இயர் ஆனாலும் நம்மளுக்கு வந்து கெடாது. நம்ம மிக்சியில் வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆவாரம்பூ டீ வந்து போடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ இருக்குது இல்லைங்களா, பவுடர் கிடையாது, இந்த பூவை வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு 4-5 ஃப்ளவர் வந்து அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரோமா அதில் இறங்கிடும். ஸோ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு ஹேரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்டானது இது. ஸோ நம்ம இப்போ ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆவாரம் பூ வந்து பொடி, அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து மில்க்கு, அதாவது நமக்கு எந்த அளவுக்கு மில்க்கு அது வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மில்க் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒன்றுமே ஆட் பண்ணல, ஆவாரம் பூவும் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆவாரம் பூவும் வந்துட்டு ரொம்ப நேச்சரானது, அப்புறம் மில்க்கு. மில்க் வந்து யூஸ்வலாக நம்ம குழந்தைகளுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபேஸில் இருக்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பேச்சஸ் மாதிரி அதெல்லாமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக போயிடும் உங்களுக்கு. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக தேய்ச்சி அவளுக்கு வந்து காய வச்சுருக்கேன், இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டினரி கோல்ட் வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸ்கின் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you on the next another video. Until then, it's bye from me. Bye-bye.